ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ரூம் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் தமிழ் ரூம் கேமர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கறத நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமா, நம்ம வந்து லாம்போர்கினி யூரஸோட ஒரு ஆஃப் ரோடிங் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னடா லாம்போர்கினி யூரஸ்னு சொல்றியே, காரை காட்ட மாட்டேங்கே அப்படின்னு பாக்குறீங்களா? கார் நம்ம பக்கத்துலேயே தான் நிக்குது. வாங்க நம்ம காரை பார்க்கலாம். செம்மையா இருக்கு, ரெட் கலர்ல கார் சும்மா வேற லெவல்ல இருக்கு. அந்த அலாய் எல்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. பட் ஆனா இந்த கார் ஆஃப் ரோட் போக முடியுமா அந்த காரை வச்சுட்டு அப்படிங்கிற ஒரு டவுட்டு. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த மலை உச்சில ஏறி அந்த மலையோட உச்சிக்கு தான் நம்ம போக போறோம். இந்த காரால அந்த மலை டாப் வரைக்கும் ரீச் ஆக முடியுமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த வீடியோட கான்செப்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த காரால அந்த மலைக்கு மேல வரைக்கும் போக முடியுதா அப்படிங்கறத பாத்துருவோம். யாரும் வராங்களா? யாரும் வரல. ஓகே, இப்ப நம்ம மலை உச்சிட்டு வந்தாச்சு. சாரி, மலை உச்சிக்கு போக கிளம்பியாச்சு. வண்டி சும்மா அசால்ட்டா தான் ஏறுது மலைக்கு மேல. இதெல்லாம் சாதாரணமானதுதான். இதுக்கப்புறம் போக போக தான் வந்து மலையோட ஸ்பீட் எல்லாமே பயங்கரமா இருக்கும். இது வரைக்கும் கார் எந்த ப்ராப்ளமும் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம அந்த மலை உச்சிக்குதான் போக போறோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த காரெல்லாம் அவ்வளவு தூரம் மேல போக முடியுது அப்படிங்கறத. மலை உச்சி வந்து பாருங்க, நரியெல்லாம் ஓடுது. நரியா ஓனாயா? வண்டி நிப்பாட்டிட்டு எடுத்தா வண்டி கொஞ்சம் தண்ணுங்க. ஓ, மரம் இருக்கே, சைட்ல இறங்கி போவோம். வண்டி கொஞ்சம் தண்ணறதான் செய்யுது. போக போக பாதைகள் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. பாப்போம் அந்த வண்டியால மேல வரைக்கும் போக முடியுதா இல்லையாங்கிறத. யாரா நீ? வண்டி முன்னாடி என்ன குறுக்க ஓடுற? சொன்ன கேட்டியா? சார், அநியாயமா செத்து விட. ஓகே, செம்ம ஸ்லோப்பு, ரோடே சுத்தமா இல்லைங்க. வண்டியால ஏற முடியுமான்னு கேட்டா வண்டி கொஞ்சம் திணறதான் செய்யுது. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் குட்டி போறாங்க. எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அந்த ஸ்லோப்ல வண்டியால போக முடியல. திருப்பி ஏறி பார்ப்போம். சின்ன ஸ்லோப்புக்கே வண்டி திணற ஆரம்பிச்சு. திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். கமான் கமான். ஓகே, இதில் எப்படியா ஏற முடியுதாங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் மூலமாக ஏறி பார்ப்போம். வண்டி ரொம்ப திணறுது. பாருங்க, ரோடே இல்ல. இதுல
எப்படி போறது? இதுல நம்ம வண்டியால போக முடியுமா அப்படிங்கறது ஒரு பெரிய டவுட் தான் நம்மளுக்கு. ரொம்ப பொறுமையாவே போவோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் சரியான பள்ளத்துல போய் நம்ம விழுந்துருவோம். அங்க பாருங்க, சாம பாதாளம் நேரா போய் ஆத்துக்குள்ளதான் விழுவோம். அந்த பக்கம் விழுந்தா இந்த பக்கம் போனா மலையில உருண்டு புரண்டு கார்ல ஒண்ணுமே மிஞ்சாது. ஓகே, இப்ப நம்ம டாப் ஆஃப் த மவுண்டனுக்கு வந்துட்டோம். ஓகேங்க, நம்ம ஒரு வழியா மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இந்த மலையோட டாப்புக்கு வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது டாப் இல்ல, அந்த மவுண்டன் தான் இருக்கிறதுல ரொம்ப டாப்பான மவுண்டன் அப்படிங்கிறது. சரி ஓகே பரவாயில்ல, வண்டியை வந்து கொஞ்சம் திணறினாலும் ஆனா ஒரு வழியா மேல வந்துட்டு பரவாயில்லைங்க. வண்டியில இருக்கிற பவர் பட், ஆனா இதுக்கு வந்து ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு டயர்லாம் வந்து இருந்திருந்தா வண்டி வந்து இன்னும் அசால்ட்டா மேலே ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வீல், அதனால தான் வந்து இதால் வந்து இந்த மலையில் ஏற முடியல, வண்டி கொஞ்சம் திணறுச்சு. ஓகே இருந்தாலும் வந்து நம்ம ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த வண்டியை வந்து சிங்கிள் பீஸாக வந்து நம்ம மலை உச்சி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மலை உச்சிக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். வண்டி சும்மா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கான ஆஃப் ரோட் டயர் இல்லை, அதனால தான் வண்டி நிறைய இடத்துல வந்து திணறுச்சு. ஆனால் இருந்தாலும் வண்டியை வந்து ஒரே பீஸாக நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிள்ளை நான் உங்களே பார்க்குறேன். அண்டில் தென், திஸ் இஸ் தமிழ் கேமர் சைனிங் ஆஃப். பாய்.